தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு ரவா பிரியாணி பண்ண போறோம். ரவையில வழக்கமா உப்மா தான் பண்ணுவோம். எல்லாரும் வந்து ரவா உப்மாவா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுளிப்பாங்க. அதனால இந்த ரவா பிரியாணி பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா வரும். செய்யறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரவைக்கு பதிலா சேமியா பயன்படுத்தி இதே முறையிலையும் செஞ்சு பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது காலை உணவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்வையாளராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா அரைச்சி எடுத்துருவோம். பூண்டு பல் 7 தோல் உரித்து எடுத்துருக்கோம். இஞ்சி 1 இன்ச் அளவு தோல் நீக்கி எடுத்துட்டு நறுக்கியிருக்கோம். 2 கிராம்பு, ஏலக்காய் 1, புதினா இலை 1/2 கைப்பிடி அளவு, மல்லித்தலை 1/2 கைப்பிடி அளவு. இதை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை 1 இன்ச் அளவு, பிரிஞ்சி இலை 1, பெரிய வெங்காயம் 2, நீளவாக்கில் நறுக்கியது, பச்சை மிளகாய் 3, கீரல் போட்டிருக்கோம். 1 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இதில் தக்காளி 2 நறுக்கியதை சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு, தக்காளி பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம நறுக்கின காய்கறிகளை சேர்க்கணும். பீன்ஸ் வந்து 7 பீன்ஸ் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன். கேரட் 1 சின்னதாக வெட்டியது, காலிஃப்ளவர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதை 1 நிமிஷம் வதக்கி விடணும். இதில் 6 கப் தண்ணீர் விடணும். நெய் 1 டேபிள்ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கணும். குக்கரில் மூடி போட்டுட்டு 1 விசில் வர வரைய விடணும். குக்கரில் 1 விசில் வந்த உடனே குக்கரை திறந்துருக்கோம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரவை 200 கிராமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரவை சேர்த்துட்ருக்கும்போதே லேசாக கிளறி கிளறி விட்டுறணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றும். ரவையை லேசாக கிளறி விட்டோன்னே குக்கரில் மூடி போட்டுறோம். விசிலும் போட்டுறணும். கண்டிப்பாக அடுப்பு வந்து சிம்பிள் தான் இருக்கணும். 1-5 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ரவைக்கு பதிலாக சேமியாவும் இதே முறையில் செய்யலாம். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.